கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு வசந்தகுமார் அவர்கள் மறைவையொட்டி அவரது குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வசந்தகுமார் அவர்கள் பாராளுமன்றத்தில் அவர் செயல்பாடுகள்லாம் பார்த்துருப்பீங்க. மிகவும் குழந்தை மனம் படைத்தவர், மனிதாபிமானம் மிக்கவர், அதேபோல் மனித நேயமிக்கவர். அவர் எப்போ பார்த்தாலுமே ஒரு குழந்தை போல் ஒரு சிரிப்புடன் இருப்பார். பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து அவர் செலவிடுவார். சபாநாயகர்கிட்ட போய் போய் திருப்பியும் திருப்பியும் அவர் தொகுதிக்காக பேசுறதுக்காக அவர் வந்து வாய்ப்பு கேட்டுக்கிட்டே இருப்பார். உழைப்பால் வந்து உயர்ந்தவர். அவர் மாதிரி எப்படி வந்து தமிழகம் முழுவதும் மட்டும் இல்லாமல் டெல்லியில் கூட வந்து அவருடைய கடை திறப்பதற்கான அந்த வேலைப்பாடுகள்லாம் அவர் செய்கிறதுக்கு ஆரம்பித்தார். இது மாதிரி ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடியவர், ரொம்ப நல்ல மனிதர். அவர் இது மாதிரியான ஒரு நேரத்தில் இது மாதிரி நம்ம வந்து அவரை பறி கொடுத்தது வந்து மிகவும் வந்து வருத்தத்தக்கது. கடைசியாக அவர் பேசின பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா சம்பந்தப்பட்டது தான் பேசியிருப்பார். அதை வந்து ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தார். அப்படிப்பட்டவர்கள் வந்து இன்றைக்கி வந்து காலமாகிட்டது வந்து இல்லாமல் போனது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை தெரிவிக்கிறது.